ஐம்பது கோடி ரூபாய் சரக்குடா, இது மட்டும் நம்ம கையில் கிடச்சிருந்தா இந்த ஊருக்கே நம்ம தாண்டா ராஜா. அந்த லெதர் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு என்னடா தெரியும், அவன் கையில் போய் கன்சைன்மெண்ட் மாட்டிருக்கு. அவனை விடு, இந்த ரெண்டு பேரும் வந்தானுங்களே ருத்ரா ராணான், அடிதடி பண்ணுறவனுக்கு எதுக்கடா போதை பொருள். ஜூலை 28 ஸ்ரீலங்காலேருந்து கன்சைன்மெண்ட் வந்து இறங்குது, அதுக்குள்ளே இவனுங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு. மாடு மாதிரி நிக்கிற டேய் பைத்தியக்காரா, ஓரமா போடா, செத்துற போற. மேலே எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணியாச்சு சார். மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஆ, சரி சார். ஸ்பாட்டுக்கு யார் வர போகிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஈவினிங் வந்து என்ன பாருங்கள். ஓகே சார். ஓகே, ரவி எங்க? அவர் மேலே ஸ்பாட்டில் இருக்கார் சார். ஓகே சரி, என் பைக். சரி ஓகே, ரவி பைக் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அவர் வந்தார்னா என் பைக் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஆ, சரிங்க சார். இந்தாங்க சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி இது கொலை இல்லை சார், இட்ஸ் அ ப்ரீ பிளான் மர்டர். எப்படி சொல்கிறீங்க? ரஹீம் சாவரத்துக்கு முன்னாடி 1 hour முன்னாடி குடிச்சிருக்காரு, அதுவும் ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் ரீசன் இல்லாமல் அவரோட செஸ்ட்டு வயிறுக்கு நடுவில் யாரோ கத்தி வச்சு உள்ளே குத்திருக்காங்க, அதனால ஐ திங்க் இட்ஸ் அ ப்ரீ பிளான் மர்டர் சார்.
பட் அவர் கொள்றதுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது? ஆக்சுவலாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டாப் 10 இல்லீகல் பிஸ்னஸில் ஃபஸ்ட் இருக்கிறது ட்ரக் ட்ராஃபிக்கிங் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேரை நம்ம ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணாலும் உடனே ரிலீஸ் ஆகிடுறாங்க. இப்போ புதுசாக ட்ரக்ஸில் வந்திருக்க டெக்னிக் ஆக்ஷன், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு இன்ஃபார்மர் இருப்பான், அவனுக்கு தான் எல்லா ஆக்ஷனோட டீட்டெயில்ஸும் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து போகும். அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கண்ட்ரி அட் அ டைம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லேருந்து சின்ன சின்ன ரவுடி வரைக்கும் எல்லோரும் இந்த ஆக்ஷனில் கலந்துப்பாங்க. யார் ஹையஸ்ட்டாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ட்ரக் கன்சைன்மெண்ட். Larger the quantity, the state will be under the control of them. In the bidding la top la irukirathu Rahim, Rudra, Shakti. Ide mari Shaktiyum munnal nadi yara kola panirukanga sir. Yenakku nam Rudra mela dhaan sir sandhegama irukku. Okay, naalukku nam Rahim office ku investigation ponom. Raviya var sollirken. Naalukku appadi neenga nera vandirunga. Rudra, இந்த பேரை சில வருஷத்துக்கு முன்னாடி சோகத்தோடையும் கோபத்தோடையும் கேட்டிருக்கேன். எனக்கும் ருத்ராக்கும் என்ன பகைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ருத்ராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ருத்ரான்றது யாரு? உங்க பையனா? உங்க பேரனா? ஆமா, என் பேரன் தான். ஏன், என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? நீங்க யாரு, ஏன் அவனை கேக்குறீங்க? நான் கே5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். என்னாச்சு சார்? இருக்காரா உள்ள? இருக்கான் சார். ருத்ரா இங்க வா. போச்சு, எல்லாம் போச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. தாத்தாவன் கூப்பிடுறாரு. என்னையா? என்னடா சொல்றாங்க? என்ன செஞ்சா சார் அவன்? இல்லை, அவர் மேலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். அவர் ரொம்ப நல்ல பையன் சார், எந்த தப்பு பண்ண மாட்டானே. அவரை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கோம். உள்ள இருந்தா கூப்பிடு. அந்த மாதிரி பையன் கிடையாது சார். இருக்காரா? டேய் டேய், எங்க ஓடுற? டேய் டேய் டேய், ஓடாதடா டேய், தப்புடா டேய். ஏய் நில்லுடா. அன்னைக்கு அறியாம ஒரு கொலை பண்ணிட்டு ஓடணும். ஆனால் அந்த கொலை தான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தது. என் பேர் ருத்ரா. சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கிற என் தம்பி ராணா, என் ரைட் ஹேண்ட். ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை, ஆனால் வித்தியாசத்தை நானே அமைச்சிக்கிட்டேன். கொலை கொல்லன்னு போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கை சில சந்தர்ப்பங்களால் மாறுச்சு. அக்கா, அந்த நோட் புக் எடுங்களேன் கொஞ்சம். ரவி சார் வேற ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாரு சார், என்ன உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க சொன்னார். ஏ தம்பி, இங்கே வா. ஆ சொல்லுங்கள் சார். உங்கள் பாஸை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யாராவது மீட் பண்ணாங்களா? ஆமாம். யாருன்னு தெரியுமா? என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா? ஓகே. எழில், நீங்கள் விசாரிச்சுட்ருங்க, நான் உள்ளே போய் பேசிட்டு வந்துடுறேன். சார், அன்னைக்கு என்னாச்சுன்னா, ருத்ரா கடைசியாக ஏலத்தில் பார்த்தது வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பொருளை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? ஐயோ, தோத்துட்டிங்களா ரெண்டு பேரும்? சரி, அப்புறம் என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ரஹீம்,
கண்ட கண்ட தகுதி இல்லாத புறம்போக்கிட்டலாம் சரக்கு மாட்டிச்சு. அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். யாரு நானா? நீயா இந்த கன்சைன்மெண்ட்டை விட்டு கொடுத்துரு. இல்லை மாட்டேன், இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, ஆனா இந்த கன்சைன்மெண்ட் கையை விட்டு போவாது சொல்லிட்டேன். பாத்துக்கலாம்டா நீங்களா நானு. அப்படியா ரஹீம், சரி பாத்துக்குவோம் வாடா. பேர் என்ன சொன்னீங்க? அவரு பேரு ருத்ரா, ருத்ரா நினைக்கிறேன் சார். பாஸ் அடிக்கடி அந்த பேர் தான் சொல்லிட்டு. ருத்ரா? இன்னொருத்தர் தெரியல, ஸ்ட்ரைக் ஆகல சார். பட் அவங்க ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது சார். சரி ஓகே. இந்த போலீஸ்காரங்க வேற வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இதில் இவன் நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நீ இன்னைக்கு வெளியே போயிருக்கல. என்ன பிரச்சனை உனக்கு? சின்ன வயசுல போலீஸ்காரனை கொலை பண்ணதுலேருந்து இப்போ பண்ற கொலை வரைக்கும் எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பண்ணேன். திடீர்னு இந்த கேவலமான தொழில வந்து இறங்கினா உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து ரோட் ரோடா சுத்தினது, பிச்சை எடுத்ததுலாம் ஞாபகம் இல்லையா? அப்போ கை கொடுத்தது இந்த தொழில் தானே, அதில் தான் நான் கரெக்டாக போயின்னுக்குறேன். கொலை கொள்ள கூட தான் பண்ணோம், அதில் பார்க்காத பணத்தை இந்த தொழிலில் பார்த்துட போகிறோம். பார்த்தாது பார்த்தாது சுத்தமாக பார்த்தாது, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். அண்ணா எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நீ தப்பான தொழிலில் தப்பாக போயிட்டுருக்க. நான் பண்ணுற தொழிலில் எவன் குறுக்க வந்தாலும் புரியல. 6 வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டர் திருவை போடும் போது ஒரு அம்மாவை கொன்னீங்களேடா, அநியாயமா எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களேடா. உன்னை கொல்லணும்னு தாண்டா இத்தனை நாளா துடிச்சிட்டு இருந்தேன், இது எனக்கு தானா கிடைச்ச சந்தர்ப்பம்டா. இன்னைக்கு உன்னால என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. இவர் இந்த எஸ்ஐ ரவி தானே?
இவர் எப்படி? சந்தர்ப்பம் தானா வராது, அது எப்போ எப்படி வரும்னு நம்ம அதை முடிவெடுத்து. ஒன்று, அவனை தடுத்து நிறுத்தணும், இல்லைனா ருத்ரா, நான் உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், பேசி பார்த்தேன், 6 மாசம் டைம் கூட கொடுத்தேன், நீ திருந்துற மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் இது கொடுமையாயிட்டே தான் போகுது. இது நமக்கு வேணாம். ருத்ரா, இந்த உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. கே குச்சு நாய் சல். சந்தோஷமா இருக்கல ருத்ரா? இந்த பாருறானா, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது ஒரே விஷயம் காசு. அந்த காசுக்காக அவன் அவன் அலையறான், அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்றான். அதை தான் நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதை பொருள் விற்கிற, இதுக்கு முன்னாடி கொலை பண்ணோம், அது வேற. இப்போ எவ்வளோ பேர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு கவலையே இல்லை, உனக்கு உன் காசு உன் சந்தோஷம் அதான் இல்லை. ஒரு உசுரை காரணமே இல்லாமல் கொள்றத விட அந்த உசுருக்கு போதை கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுல தப்பே இல்லை. இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் நம்மளுக்கு உதவுவான்னு தெரிஞ்சா அவனை இன்னிலிருந்தே கொக்கி போட ஆரம்பிக்கணும். அதே 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் நம்மளுக்கு உதவ மாட்டான்னு தெரிஞ்சா அவனை இன்னிக்கே முடிக்கணும். ஏன்னா அவன் நம்மளை முடிக்க அவனுக்கு சந்தர்ப்பம் எப்போ அமையும்னு யாருக்குமே தெரியாது. சந்தர்ப்பம் கிடைக்கத்தானே என் நெஞ்சம் துடியாய் துடிக்கின்றது. இவன் முன் நின்று பார், இவன் முன் பேசிப்பார்.